வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லின் பேசுறேன். நான் எப்பயுமே சொல்லிட்டு இருப்பேன், எல்லா குழந்தைங்களும் மிமிக்ரி டேலண்டோட தான் பிறக்கிறாங்க. தி ஜஸ்ட் இமிடேட் வாட் தே சி, என்ன பாக்குறாங்களோ அதை இமிடேட் பண்றாங்க. நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கறதும் அவங்க செய்யறாங்க. அந்த மிமிக்ரி டேலண்ட் வந்து போனும் டிவியும் அழிச்சிருந்த 5 வயசுக்குள்ள அந்த மிமிக்ரி டேலண்ட் டெலீட் ஆகிற குழந்தைங்க தான் வந்துட்டு ஆர்டிஸ்டிக் ஆகுறாங்க. ஹோமியோபதி வேர்ஷன்ல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லிட்டே இருந்தேன். அதுல நான் வந்து திருப்பி சொல்றேன், எவ்வளவுதான் நம்ம வந்துட்டு என்ன ட்ரீட்மெண்ட், என்ன கோச்சிங், என்ன தெரப்பி கொடுத்தாலும் இன்டர்னலா மெடிசன், அந்த சென்சரி மோட்டர், அந்த காக்னேட்டிவ்க்கு நம்ம கொடுக்கலன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதே போட்டுவிட்டுருக்கோம். அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதே நம்ம வந்துட்டு கியூர் பண்ண முடியாது. பர்மனண்டா 10 வருஷம் 13 வருஷம் தெரப்பிக்கு போன குழந்தைங்களுக்கு கூட அவங்க வந்து சரியாகல. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து குழந்தை கையை பிடிச்சி டாட்டா சொல்லு அப்படின்னு நம்ம இப்படி சொல்லி கொடுத்துருந்தோம்னா குழந்தை இப்படி டாட்டா சொல்லி பழகும். இதே வெறும் நம்ம இப்படி ஜஸ்ட் எடுத்தாப்புல உட்காந்து மிரர் இமேஜிங் இப்படி பாய் சொல்லி கொடுத்தோம்னா குழந்தை நம்மளுக்கு பாய் சொல்லும் போது இப்படிதான் சொல்லும். ஏன்னா குழந்தை கண்ணுக்கு இந்த போர்ஷன் தான் பாக்குது, அதனால இப்படி பாய் சொல்லும். இது இப்படி சொல்லாது, கண்டிப்பா ஃபேஸ் காமிக்க மாட்டேங்க சார், இடுப்பு கீழே தான் காமிப்பேன். அதனால எப்படி சார் ஓகே, அப்படியே இன்னைக்கு ஒரு பையன் வந்திருக்கான், அவனுக்கு நான் இப்படி பாய்ஸ், அவங்க அம்மா கையை பிடிச்சி இப்படி பிராக்டிஸ் கொடுக்கலாம் அவனுக்கு. அவங்க ரெகுலரா வந்துட்டு பாய் இப்படி சொல்லு 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 பிராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. அவன் இப்ப இப்படி பாய் சொல்றான். குழந்தைங்க ஸ்கூல்ல எல்லாம் 7 திருப்பி போடுவாங்க, சியை திருப்பி போடுவாங்க, டியை திருப்பி போடுவாங்க, எஃப் திருப்பி போடுவாங்கல்ல, அந்த மிரர் இமேஜிங் தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. நீங்க மாஸ்க் போட்டுருங்க அவனுக்கு. சப்போஸ் ஒரே ஒரு நிமிஷம் பாய் மட்டும் எனக்கு சொல்லி காமிக்கணும். சொல்லுவியா இப்படி பாய் சொல்றான் பாத்தீங்களா? ஏன்னா மிமிக்ரி டேலண்ட் இமிடேட் பண்றது. அவன் இப்படி பார்க்கவே இல்லை. அவன் பார்க்கும் போது நம்ம கையை பிடிச்சி இப்படி பிராக்டிஸ் கொடுத்துருந்தா இப்படி பண்ண முடியும். அவன் வந்து நம்ம சொல்லி மட்டும் தான் கொடுத்தோம்னா அவன் இப்படிதான் பாக்குறான். அவன் அவனுக்கு அவன் கண்ணுக்கு இந்த போர்ஷன் தான் தெரியுது. சோ அந்த குழந்தையோட மிமிக்ரி டேலண்ட்டை ரீரைட் பண்ண போறோம். இவன் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் இவனை பேச வச்சு, இவன் நான் வெர்பலா இருக்கான், இவனை பேச வச்சு எல்லாம் சரி பண்ணி அடுத்து நம்ம வீடியோ போடுவோம். லவ் யூ ஆல், நன்றி.